ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விளாக்ஸ் வித் கமலன் ராஜி. இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சதும் வெயிட் செக் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 72.4 கேஜி இருக்குது. பாப்பா இந்த பின்னாடி ஆற்றிக்கிட்டு இருக்கு பாரு அம்மா. சத்து மாவு அவ்வளோதான், முடிஞ்சு ஒரே கல்ப் அடிச்சிட்டா. கல்வி முள்ள என்ன இருக்கு, ஏதோ புதுசா இருக்கு எனக்கு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சா? கமல், மஞ்சள் சாப்பிட்றியே, எதுவும் யூஸ் இருக்கா? எனக்கு விசிபிளாக எதுவும் தெரியல. ஆனால் என்னென்னா, இப்போ இந்த மஞ்சள் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து நான் சும்மா பகலில் ஒரு 2-3 பிஸ்கட் சாப்பிட்டாலே எனக்கு நைட்டில் கேஸ்ட்ரிக் பிரச்சனை ஆகும். பால்பன் சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் பிரச்சனை ஆகும். இப்போ நான் வேணும்னே சாப்பிட்றேன் இல்லையா, ஒவ்வொரு தடவை வெளியே போகும்போது நான் பால்பன் சாப்பிட்றேன், டெய்லி பிஸ்கட் சாப்பிட்றேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இடையில ஒரு 2 நாள் வந்து வயிறு வலிச்சுது. அது இதனாலயா இல்லை வேற எதனாலும் எனக்கு தெரியல. சரி, வாங்கிட்டு வந்திருக்கோம், 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். அது காலியாகிற வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி கிளீனிங் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எப்பவும் வாரத்துக்கு ஒரு நாள் ஒற்றையடித்து தூசியெல்லாம் தட்டி விட்டு வீட்டை கூட்டி மாப் போட்டு விடுவேன். லாஸ்ட் வீக் வந்து ட்ரிப் போனனால என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல, கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்தனால பண்ணலை. இந்த வாரம் தான் பண்ண போகிறேன். துணி துவைச்சி 2 நாள் தான் ஆகுது, இருந்தாலும் துணி நிறைய சேர்ந்துருச்சு. அதனால் காலையில் எழுந்திரிச்சதும் மொதல் வேலையாக மிஷினில் லோட் பண்ணிட்டேன். மிஷின் துவைச்சி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளும் சமைச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பாரும் வெண்பொங்கலும் செய்ய போகிறேன். இப்போது வெண்பொங்கலுக்கு தாளிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். நான் டயட்டை விட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. இதுவரைக்கும் ஒரு 3 கிலோ வெயிட் கூடியிருக்கேன். என்னால் டயட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஏதாவது விசேஷம், வெளியில் போகிற வேலை அப்படின்னு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறமும் வீட்டில் ஒரு விசேஷம் வருது. இந்த மாத கடைசியில் எனக்கும் கமலுக்கும் பர்த்டே வேறு வருது. அதுக்கப்புறம் தீபாவளி இருக்குது. தீபாவளிக்கு வந்து ஸ்பெஷலாக ஏதாவது செய்வேன். செஞ்சுட்டு நான் மட்டும் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அதனால் தீபாவளி முடிஞ்சு தான் டயட் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். தீபாவளிக்குள்ளே எவ்வளோ வெயிட்டு கூடுதுன்னு பார்க்கலாம். அம்மா ஊட்டி விட்டோம். இப்போ சுடுது, லேட் ஆயிடுச்சு. நான் ஊட்டி விடுறேன். மதிய நீ ஏன் சாப்பிட்டுக்க? கட்ட கொண்டப்பா. அம்மா ஊட்டி விட்டோம் சரியா? நல்லா ஸ்மெல் வருது, கம கம கமனு. வாயில வைக்காத, வாயில வைக்காத, வாயில வைக்காத, போ சொல்லாத, கழுத்துல போடாத. அது என்ன சொன்னாலும் மாத்தாது பேசுறாவ. கழுத்துல மாட்டாத. இங்கிட்டு வா, தூசி வருதுல்ல, இங்கிட்டு வா. காத்தடிக்குது. இதுக்கே கணக்கட்டுதா?
சுத்திக்கிட்டே இருக்கா இந்த ரூம் ஃப்ரீயா இருக்கு. பெங்களூர்ல இருந்து ஜாமான் கொண்டு வந்துட்டோம்னா வரும். பெங்களூர்க்குலாம் இனிமே போக மாட்டோம். எதுக்கு உனக்கு யார், உனக்கு எதுக்கு பெங்களூர் போனோம்? டாக்டர் டாக்டர் செட்டு வீட்டை காலி பண்ணி கொண்டு வரும் போது எடுத்து நான் கொண்டு வரேன்டா. எப்பன்னு தெரியாது, கொண்டு வருவேன். இது கதவை திறந்திருக்கு, வெளியில இருந்து வர்ற மில்லு தூசி. இருந்தாலும் தூசி சேர்ந்துகிட்டே இருக்கு. ஆத்தாடி என்னக்கா கமலக்கண்ணன் ஆபரேஷனுக்கு தயாராயிட்டான். கமல் விழுந்துடாத, பாத்துப்பா பாரு என் பிள்ளை பிடிச்சு குடிச்சு. பள்ளி மாட்ட விழுந்து நல்லா தொடச்சு விடு. இப்போ நல்லா தொடச்சு விட்டீங்கன்னா தான் இன்னொரு 10 நாளைக்கு தூசி உட்காராமல் இருக்கும் ஓரளவுக்கு. வீடு க்ளீன் பண்ணி 2 வாரம் ஆச்சு, இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய பழைய விளாகில் வந்து சொல்லியிருப்பேன். இந்த இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. மைக்ரோ ஃபைபர் கிளாத்தோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து தூசியை பறக்க விடாது, அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம நார்மல் கிளாத்தில் தொடச்சோம் அப்படின்னம்னா தூசி எல்லா பக்கமும் பறக்கும். முன்னெல்லாம் இந்த மாதிரி தூசி தட்டி வீட்டை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். இப்போல்லாம் அந்த ப்ராப்ளமே வரதில்லை. நீ அதை மூடினாலும் மூடாட்டின் உள்ள தூசி இருக்கும். அந்த 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 சைடில் ஒரு ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டை வழியாக விழுக தான் செய்யும். ஓ மை காட், என் பிள்ளை சொன்ன மாதிரி பள்ளி மாதிரியே விழுகுது. கீழே மட்டும் க்ளீன் பண்ணுவேன், அது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். குருவி வேற என்னமோ குச்சி குச்சி கூடு கட்டுறது. கிச்சனில் இந்த செல்ஃபு மட்டும் 2 நாளைக்கு 1 தடவை 3 நாளைக்கு 1 தடவை தொடச்சி விட்டுருவேன். ஏன்னா நான் வந்து ஃபுல் டே வந்து இங்கே தான் நின்றுருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து தூசிலேயே நின்றுக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் வந்து 2 நாளைக்கு 1 தடவை தொடச்சி விட்டுருவேன். யார் அது? அது யார் தங்கம்? அது இது யாராரு? இது யாரு? சரி சரி சரி. எதுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கை கண்ணும் வாயிலிருந்து என்னமோ ஒழுகுது? கண்ணு வாயிலிருந்து ரத்தம் ஒழுகுதா? இவ்வளோ தூசியில் தான் நம்ம குடும்பம் நடத்திட்டு வந்திருக்கோம்.
வீடு வேணாமா? வீடு வேணாம். நம்ம தெருவில போய் தூங்குறது அப்புறம் வீடு வேணாம். சிட்டி லைஃப் இதெல்லாம் அம்மா வீடு வேணாம். நான் வீடு வேணாம். போய் தெருல போடுறேன். சரியா? ம் கிளம்பு கிளம்பு. சட்டி முட்டிலாம் தூக்குங்க. தெருவுக்கு போலாம். ₹15 கட்டி செலவு பண்ணி வீடு கட்டினா ஆமா தூசியா இருக்குல. ஆஹா வேற எங்க கட்டுறது? என்ன மலையில? பொன்னப்படி மலையில கட்டலாம். அங்க போய் கட்டலாம். இன்னைக்கு மதிய சாப்பாடு இங்கேயா? பொன்னப்படிக்கு போயிடலாமா? உங்க மம்மிய சமைக்க சொல்லு. இந்த வீடு வேணாமா? ஏய் சும்மா இரு பாப்பா, இன்னும் கடன் கூட கட்ட முடியல. இன்னும் கட்டுறதுக்கு வாங்கின கடனை என்ன அடைச்சல அடைக்கல. ஓடுங்க ஓடுங்க. அடி பாவி, ஐயோ யப்பு, பாத்து பாப்பா பாத்து. யார் யார் யார்? அப்படியே யார் தக்கி முக்கி ஏறிட்டால ஏறிட்டால சிங்கக்குட்டி. எங்க ஏறிட்டியா? ஐயோ வெக்கத்த பாரு. அப்ப குட்டியா இருந்த? ஸ்கூல் படிக்கும்போது, நான் 8th படிக்கும்போது தான, இப்போ 7th படிக்கும்போது தான் இங்கே வந்தோம். கத்திரிக்காயா இருக்கு கருமம். ஐயோ எனக்கு அதை பார்த்தாலே எனக்கு கையெல்லாம் ஊறுது. நம்ம ஒரு நாள் இந்த மலைக்கு ஏறலாமா? எங்கெங்கயோ ட்ரெக்கிங் போறோம், இந்த மலைக்கு ஏறலாமே. இங்க தண்ணி வந்துட்டே இருக்கும்ல இந்த ஓடைக்குள்ள முன்னாடி. ஆமா, இப்பெல்லாம் தண்ணியவே காணோம். இப்ப பயம்லாம் போயிடுச்சா? இப்பெல்லாம் பயம் இல்லை. ஜேசிபி வேலை செய்யுது. தோட்டத்தில் போர் போட்டு குழாய் பதிக்கிறதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. தாத்தா வந்து மண்ணை இங்கே கொட்டு அங்கே கொட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது டிராக்டர் கதவு கிழிச்சு கையில் வந்து கட்டு போட்டிருக்காங்க. ஒரு 5 தையல் போட்டிருக்காங்க. நாங்கள் பார்க்கலான்னு போனோம். அப்பயும் வேலை செஞ்சிட்ருக்காரு ஜாலியாக. ஏன் தாத்தா சும்மா உட்காரலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு, வேலை செய்யாமல் எப்படி சும்மா உட்காருறது அப்படின்னு கேட்குறாரு. நிறைய பேர் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு போர்வெல் போட்டிங்க அப்படின்னா அதை வந்து நல்லா மூடி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. எங்கள் தாத்தா எப்படி மூடி வச்சுருக்காரு நீங்களே பாருங்கள். காரசட்டி கல் சாக்குன்னு போட்டு கட்டி வச்சதும் இல்லாமல் அதுக்கு மேலே முள்ளையும் வெட்டி போட்டு வச்சுருக்காரு. மோட்ரு வச்சு ரெடி பண்ணுற வரைக்கும் இப்படி தான் கட்டி வச்சுருப்பாரு. நீ தூக்கு, நானும் தூக்க மாட்டேன். நீயே தூக்கிட்டு வா. உன் தங்கச்சி தானே? நான் தூக்க மாட்டேன். நான் தூக்க மாட்டேன். நீயே தூக்கிட்டு வா. விட்டுரு, எனக்கு தெரியாது.
நீ தூக்கு தூக்கு, நடந்து வா. எனக்கு நடந்த மாட்டியா நீ? பத்தடி இதெல்லாம் பண்ணி பறிச்சதானே? எதுக்கு பறிக்குது? ஒண்ணுமே நடலையே, கண்ணு தெரியுதா அதுக்கு? எவ்வளவு ஆழமா பறிச்சிருக்கு? ஏதாவது நட்டுருந்தோம்னா ஒண்ணுத்துக்கு ஆகாது. அந்த பக்கம் கம்பி இருக்கு பாரு, அங்கிட்டு கம்பி இருக்கு பாரு. பிடிச்சு கம்பிய பிடிச்சுக்க. இன்னும் ஏறு. கேக்குற பாரு, அவங்க அப்பா யாரா? நீ ஏறுவியா? அவங்க அப்பாவும் நீ ஒன்னா? பிள்ளைய புடி. எது கடுப்பறிக்கிறதுக்காது? வா வான்னா அதுக்கு தெரியுமா? உன்னை பிடிக்கலையா? கமல், பேசாம உனக்கு ஒரு மாடு, ஆடு, நாலு நாய், ரெண்டு நாய் வாங்கி கொடுத்தா நீ பாட்டுக்கு இருந்துக்கு வேலை? ஆ, ஆஃபீஸ் வேலையே தேவையில்ல. பேசாம இங்க இருந்து தாத்தாட்ட ட்ரைனிங் எடுத்துக்க. எங்க அப்பா நிலத்தை நம்ம ஒத்திக்கு பிடிச்சிக்கலாம். வாங்கிக்கலாமா? காசு வச்சிருக்கியா? வச்சிருக்கியா? எங்க வீட்டுக்கு போய்? அக்கா வரலையா? நீ இங்கே இரு அக்காவுக்கு துணைக்கு. அக்காவுக்கு பாய் சொல்லிட்டு வா. இருக்கியா? வரியா? வா, போலாம். காலையில வரலாம் நம்ம. நாளைக்கு எங்கள் ஊர் கோயிலில் சாமி கும்பிடு, தலையில் தேங்காயெலாம் உடைப்பாங்க, நல்ல விசேஷமாக இருக்கும். அதையும் விளாகாக எடுத்து போடுறேன். இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.